பாட்டு பேசுறேன். இப்ப சேனலை பாக்குறவங்கெல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற ஒரு ஆரோக்கிய டிப்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பார்த்து ஆரோக்கியமா வாழலாம். ஆரோக்கிய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்க நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. வணக்கம்ப்பா, உங்க பாட்டு பேசுறேன். இப்ப நான் இந்த கர்ப்பமா இருக்கிறவங்க, எனக்கு 9 மாசம் ஆயிடுச்சு, தலை திரும்பவே இல்லை, பாப்பா உட்காந்துருச்சு, ஸ்கேன்ல பார்த்தோம், எங்களுக்கு பயமா இருக்கு, தலை திரும்பாட்டி எனக்கு சிசிடிஐ பண்ணணும், டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. இந்த மாதிரி டவுட் வராம இருக்கிறது நான் உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லித்தரேன். இந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது. எப்படின்னா, கர்ப்பமா இருக்கிறவங்க ஆரம்ப காலத்துல ஒரு வாந்தி மயக்கம் வரப்போ ஒரு 3 மாசத்துக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம், நினைச்சுக்கலாம், வீட்டு விட்டு கூட வெளியே போகலாம், பண்ணிக்கலாம். அந்த 3 மாசம் கழிச்சாவும், 3 மாசம் 5 மாசம் ஒவ்வொருத்தருக்காக அந்த மாசத்தையெல்லாம் கொஞ்சம் தீர்ந்த பிறகு நல்லா 2 நேரம் வாக்கின்னு போகுப்பா, புத்த வச்சே உட்காந்து பழகுப்பா. வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார, வெஸ்டர்ன் டாய்லெட்ல இல்லாம நம்ம இந்தியன் டாய்லெட்டே நீங்க யூஸ் பண்ணுவோம்ப்பா. அப்புறம் முடிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும், டெய்லி வீடு பெருக்கலாம், கூட்டலாம், வாசத்தை வச்சு போக போகலாம். அந்த காலத்துல செஞ்ச மாதிரி செய்யுங்க. அந்த காலத்துல தண்ணி எல்லாம் இழுப்பாங்க, அப்படி 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 இழுக்கும் போது குளத்தை செஞ்சு. இப்ப என்ன செய்யறாங்க, நம்ம கர்ப்பமா இருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே பத்திரமா எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நஞ்சு கொடி கீழே இறங்கும், அவங்க பத்திரமா டாக்டர் குடிச்சிருவாங்க, அவங்க எடுத்துக்கிறவங்க சும்மா நார்மலா இருக்கிறவங்க. நம்ம எல்லா வேலையும் பார்க்கலாம், கூஞ்சு நிமிந்து அந்த காலத்துலாம் ஆடுவாங்க, குத்துவாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக குழந்தை இப்போ தலை ரொம்ப நேரத்தில் தெரிஞ்சு அந்தந்த டயத்தில் கரெக்டாக குழந்தை தரணும். இப்போ நம்ம கர்ப்பமாக இருக்கோம், கௌரவம் இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா படத்தில் கூட காட்டுறாங்கப்பா, கர்ப்பமாக இருந்தால் அப்படி வயிற்றை பிடிச்சிட்டே அடையாங்க, எதுக்குப்பா வயிற்றை பிடிக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. சினிமா பார்த்து பார்த்து கெட்டு போயிடுறாங்க, கர்ப்பமாக இருந்தால் வயிற்றை பிடிச்சிட்டே வரணும், அதெல்லாம் கிடையாது. நம்ம அதுல நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டே இருக்கலாம், புரியலாம், நிமிடலாம், இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு 7-8 மாசம் டெய்லி கூட நீங்கள் இருந்து இருந்து எல்லா வீட்டு வேற எல்லா வேலையும் நானும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உடம்புல ரத்தத்தில் தீமோக்கள் குறையக்கூடாது. ஒரு 10வது வச்சுக்கணும், 10-11 உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ப்ரெஷர்லாம் பார்த்துக்கணும், காரம் புளிப்பு நிறையா சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லாருமே உங்கள் நார்மல் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டா ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, 9 மாதம் ஆச்சு, தலை திரும்பலை, உட்காந்துருக்குன்னு டாக்டர் பயமுறுறாங்க, வச்சுக்கோங்க. டெய்லி 2 பெட்ஷீட் எடுத்துக்கோங்கப்பா, எடுத்துக்கிட்டு பக்கெட்டில் ஊற வைங்க. இப்படி குடிஞ்சு தண்ணியை தெரிஞ்சு தண்ணியை ஊற்றி ஊற வைங்க, அதை உண்ணுங்க. அலசும்போது கால் 2 நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு குளிஞ்சு இருந்து குளிஞ்சு இருந்து பெட்ஷீட் அலசா உங்களுக்கு தெரியல, ஒரு 2-3 தடவை ரொம்பவும் அதுக்காக குளிஞ்சு இருந்துக்காங்க, உங்களுக்கு ஏன்னா 9 மாசம் ஆயிடுச்சு. அதனால ஓரளவுக்கு குளிஞ்சு நிமிந்து அலசி சுற்றி குளிஞ்சு அதை காய போடுங்க, 2 பெட்ஷீட்டை போடுங்க, டெய்லி போடுங்க. அப்புறம் குழந்தைகிட்ட நம்ம பேசலாம், அவங்களுக்கு புரியும் அப்படின்னு எல்லாம் வயிற்ற தலைவிட்டு, பாப்பா இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுவேன், நம்ம அம்மா எல்லாரும் தாத்தா பாட்டி கூடையெல்லாம் பேசலாம், அப்பா கூட பேசலாம், விளையாடலாம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வர முயற்சி பண்ணுங்க, அப்படியே கீழே தலையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பாப்பாட்ட அந்த தலையை தலைக்கிட்டே அப்படியே அந்த வயிற்று தலைக்கிட்டே பேசணும்னா பாப்பாவுக்கு புரியும். அது ஒரு உத்வேகம் அவங்களுக்கு, சரி பேசுகிறாங்க, பேசு புரிஞ்சுக்கிறோம்ப்பா, இது உண்மை, வேற விட கேலியாக பேசினா கூட பேசிட்டு போகிறாங்கிறதுல இது உண்மை. ரெண்டாவது இந்த மியூசிக், நல்ல இதமான மியூசிக், ஒரு சங்கீதமோ ஒரு சாமி பாட்டோ இதெல்லாம் போட்டு கேட்டிருந்தாலும் குழந்தைய கேட்டுக்கிட்டே உருவாகும். அதனால நீங்க 9 மாசம் ஆயிடுச்சு தரக்கீழ இறங்கலையேன்னு சொல்லிலாம் பயப்படலாம் வேண்டாம். அவன் இந்த மாதிரிலாம் இருந்தால் தன்னால கீழே இறங்கும். ஒவ்வொருத்தருக்கு குழந்தை பிறக்கிறது 2 மணி நேரத்தில் கூட இறங்குப்பா, 9 மாசத்துலேயே இறங்கணும்னு அவசியம் இல்லை. 1 வாரத்தில் இறங்கும். ஒவ்வொருத்தரும் உடம்பு பொறுத்திருக்கு, ஒவ்வொருத்தர் வேலை செய்யறதை பொறுத்திருக்கு, ஒருத்தருக்கு 1 மாதத்துக்கு முன்னாலேயே கூட தலை இறங்கிடும். என்ன ஒவ்வொருத்தருக்கு பிறக்கிறப்ப தான் தலை இறங்கும். அது கண்டு நீங்கள் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க, மனதை கொடுத்தாதீங்க. இந்த மாதிரி கோளாக இருந்துக்கிட்டு கொழுந்து நிமிந்து கூட்டி பெருக்கி வீட்டுக்குள்ள நீங்கள் வாக்கில் வேலையை பாருங்கள். ரத்தம் நல்லா பேர்ச்சம்பளம் கிஸ்மிஸ் பழம் இதுகளெல்லாம் சாப்பிடுங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். குழந்தைகிட்ட நீங்கள் டெய்லி பேசுங்க, 2 நேரம் வாக்கிங் போங்க,
இதெல்லாம் சொன்னதும் செஞ்சீங்கன்னா கட்டாயம் குழந்தைக்கு தலை இறங்கும். நீங்கள் விளக்கெண்ணெய் இருக்குல்லப்பா, அந்த காலத்தில் இந்த விளக்கெண்ணெய் தான் அந்த காலத்தில் கேட்பாங்க. இப்படின்னா விளக்கெண்ணெயை இந்த ஒரு கிண்ணத்தில் வச்சு தொட்டுக்கிட்டு அப்படியே இந்த எடியாரம் சுட்டுக்குள்ள அந்த இதில் கிளாக் பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அப்படியே தொட்டில் முத வச்சுட்டு அப்படியே சுற்றி சுற்றி வயிறெல்லாம் தடவணும். அப்புறம் பின்னால் இருக்குல்ல அப்படியே நெய் 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 தடவி 10 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி அப்புறம் பொறுக்குறளவு சுடுதண்ணியை வச்சு முத இடுப்புக்கிட்ட இப்படி வயிறெல்லாம் அந்த சுடுதண்ணியில் ஊற்றி நெய் தடவி விடணும். அப்போ வயது எலும்பெல்லாம் அந்த எலும்புகள்லாம் இறக்க போயிடுச்சு, அந்த குழந்தை சுற்றி வர்றதுக்கு சரியாக இருக்கும். அந்த அந்த மாதிரி செஞ்சு வெளியில் ஊற்றி தருவிட்டு கடைசியில் கொஞ்சம் தண்ணியில் குளிச்சுட்டு நீங்கள் நைட்டில் வந்து பார்த்துக்கலாம். கர்ப்பப்பையில வந்து நீச்சத்து நிறையா இருக்கும், அப்போ தான் குழந்தைங்க நல்லா சுற்றி வர்றதுக்கு வசதியாக இருக்கும். அதனால கர்ப்பமாக இருக்கவங்க டெய்லி கூட ஒரு இறங்கி விடுங்க, நீச்சத்துள்ள காய்கறி சாப்பிடுங்க, தர்பூஸ் பழமெல்லாம் சாப்பிடுங்க. அப்போ அந்த நீரோட அளவு குறையாமல் இருக்கும், குழந்தைங்க நல்லா சுற்றி வர்றதுக்கு வழியாக இருக்கும். சுத்தி வந்து தலைக்கீழாக ஆட்டோமேட்டிக்காக இறங்கும், பயப்படாதீங்க. சொல்லப்படுறது மாசாங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு.